एतो मोड़ कल तों मण तों कालते मुन तों मूत मोड़ी सेम्मा तमिल मोड़ की उं सुमार इंडे सायकाप्यम इलकण नूले कोन्म मोड़ आदि मुदल कीमूवे सेरीवान कवि इलाक्य कदचल तमिलक्य मुद्दा कीपि आसन इलाक्य प्रधान मुदलियार चरित्रम नूती इत आतो उन्नत पड़पुर पड़पाल तमिल विड़क படைப்பிலக்கிய உலகில் ஈடுபட்டு இன்றைய முன்னணி தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவராகவும் 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த தமிழ் படைப்பாளிகளில் குறிப்பிடத்தக்கவராகவும் விளங்கிக் கொண்டிருப்பவர் திரு நீல பத்மநாபன் அவர்கள் 15 நாவல்களும் சுமார் 200 சிறுகதைகளும் நூற்றுக்கணக்கான தமிழ் ஆங்கில மலையாள கவிதைகளும் இலக்கிய கட்டுரைகளும் மற்றும் தலைசிறந்த மொழிமாற்று படைப்புகளும் இவர் தமிழ் அன்னைக்கு காணிக்கையாக்கியவை மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் எழுதும் ஆற்றல் படைத்தவர் எனவே மொழிபெயர்ப்பு ஆசிரியராகவும் விளங்குகிறார் தம் எழுத்தாற்றலால் தமிழ் படைப்பிலக்கியத்திற்கு உலகளாவிய பெருமையும் அங்கீகாரமும் தேடித்தந்தவர் திரு நீலபத்மநாபன் என்றால் அது மிகையாகாது இவரின் தலைமுறைகள் பள்ளிகுண்டபுரம் உறவுகள் தேரோடும் வீதி கூண்டினுள் பட்சிகள் ஆகியவை தமிழ் நாவல்களில் இன்றும் தலைசிறந்த நாவல்களாக கருதப்படுகின்றன இவரது நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் எம்.பி.எல் டாக்டர் பட்டங்களுக்காக ஆய்வு செய்யப்பட்டுள்ளன செய்யப்படுகின்றன சில நூல்கள் பாடப்புத்தகங்களாகவும் விளங்குகின்றன சின்ன வயசுல ஒரு 4 வயசு 5 வயசுல இந்த காலத்திலேயே எல்லா குழந்தைகளும் மாதிரிதான் இந்த கதைகள் கேட்கறதுல பாட்டு கேட்கறதுல சுயமாக பாடுறதுல அந்த கதைகளை வந்து நாம சின்ன குழந்தைகள் சொல்ல மாதிரி மழையில சொல்லி எல்லாத்தையும் சொல்றதுல இதெல்லாம் எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது சாதாரணமா சின்ன வயசுல எல்லா குழந்தைகளும் இருக்க மாதிரி தான் இருந்தது அது எனக்கு என்ன வேடிக்கைன்னா ஒரு பாட்டி இருந்தாங்க பாட்டி வந்து ரொம்ப அருமையான கதைகள்லாம் சொல்லுவாங்க ராஜாராணி கதை பேய் கதை இந்த மாதிரி கதைகள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க நான் பிறந்து வளர்ந்த இடம் வந்து இங்கே திருவனந்தபுரத்தில் பாட்டு உலாகம் திருவுன்னு ஒரு தெருவு இருக்கு தெருவில் வந்து பக்கத்தில் எல்லாம் நிறைய ஆனால் சாதாரணமாக அக்ரஹாரம் இருக்கிற மாதிரி பக்கத்தில் நிறைய வீடுகள் ஆனால் ஒரே ஜாதி சம்பிரதாயம் இப்படி இல்லாமல் எல்லா சாதியிலும் உள்ளவங்க இருந்தாங்க அதனால் பல வீட்டு குழந்தைகள் பல சின்ன சிறுவர்கள் கூட எல்லாம் நான் ஓடி ஆடி விளையாடின காலம் அந்த காலத்தில் அந்த அந்த தெருவுக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு கோயில் இருந்தது குளம் இருந்தது அந்த 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 கோயில் குளம் இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழல் இதெல்லாம் ஒரு ஒரு கலை ஒரு கிளர்ச்சியை என் மனசில் உண்டு பண்ணிச்சு தம் படைப்புகள் மூலம் தமிழ் இலக்கிய உலகில் இவர் கால் வைத்த ஆரம்ப காலத்தில் எழுத்தாளர்கள் பலரும் இவரை கண்டு கொண்டதாக தெரியவில்லை கேரளத்தைச் சேர்ந்த ஏதோ ஒரு எழுத்தாளர் என்று இவரை அசட்டை செய்ய முனைந்திருக்கின்றனர் பலரும் இவரது மொழிநடையை ஏளனம் செய்தனர் ஆனால் அன்றைய விமர்சன ஜாம்பவான்கள் சிலர் இவரது எழுத்துக்களை இனம் கண்டு அவற்றை சரியான முறையில் தமிழுலகுக்கு அறிமுகம் செய்து பாராட்டி பேசிய போது பலரும் நீலபத்மநாபன் என்ற பெயரை உச்சரிக்க தொடங்கியிருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக அவரது எழுத்து வன்மையையும் அதன் வீரியத்தையும் முதன் முதலில் உலகுக்கு உரக்கச் சொல்லி மாபெரும் அங்கீகாரத்தை அவருக்கு பெற்றுத்தந்த பெருமை திரு கானாசு அவர்களையே சாரும் திரு நீலபத்மநாபன் அவர்கள் தனது 12ஆம் அகவையிலேயே சுயமாக கதைகள் புனையும் ஆற்றல் பெற்றிருந்திருக்கிறார் குழந்தைகளுக்கான ஒரு நாவல் மாதிரி என்ன முகமூடி வீரனோ வீராதி வீரன் இந்த மாதிரி பேர் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படி ஒரு முழுமையுள்ள நாவல் அது என்ன வேடிக்கைன்னா அந்த நாவலை அச்சு பக்கத்தில் ஒரு நல்ல ப்ரெஸ் இருந்தது அந்த ப்ரெஸ்ஸுக்காரங்க சார் தம்பி நீங்கள் நல்லா எழுதியிருக்கியே அதை நாவலை கொடுங்க நான் அதை நான் அச்சு போடலாம்னு சொல்லி அந்த நாவலை போய் அச்சு போட்டு சின்ன புசகமாக போட்டு அப்போ தான் அதை எழுதின நோட்டு புத்தகத்தையும் எடுத்துகிட்டு ஆரோ சொன்னாங்க இங்கே வந்து இந்த ஊரில் தான் ஒரு பெற்ற பெரிய தமிழ் பேரறிஞர் வையாவூர் பிள்ளைங்க தான் இருக்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் ஒரு முன்னர் வேங்கோன்னு நினச்சேன் அப்படி அவர்கிட்ட போனேன் இந்த நாவலை எடுத்து இப்போ கூட நினச்சி பார்த்தா ரொம்ப துடுக்குத்தனமான ஒரு முயற்சி
அந்த நாவலையும் அந்த புத்தகத்தையும் எடுத்துகிட்டு போனேன். போய் போனோடனே என்ன தம்பி என்ன வந்ததுன்னு கேட்டார். நான் சொன்னால் இப்படி நான் ஒரு நாவல் எழுதியிருக்கேன், அதுக்கு நீங்கள் ஒரு முன்னரை கொடுக்கணும். முன்னரை நீ சொந்தமாக எழுதினீங்களா திருட்டு எழுதினு கேட்டார். இல்லை இல்லை எனக்கு அதுக்கு தேவையில்லை, நான் சொந்தமாக எழுதினேன், நீங்கள் படித்து பார்த்து குறை நிறைய இருந்தால் சொல்லுங்க. இன்னும் ரொம்ப தமாஷா அந்த மாதிரி சொல்லி ரொம்ப சீரியஸாக சொல்லி அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு வந்தேன். அவர் அதை படித்து பார்த்து அந்த காலத்தில் எனக்கு அந்த இளமையான காலத்தில் எனக்கு கிடச்ச அந்த ஊக்கத்துக்கு தான் நான் சொல்லுவேன். இதை எழுதியவன் பள்ளிச்சாலையில் படிக்கும் சிறு குழந்தை, காலத்தை விளையாடி கழிக்காமல் கதையோடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் இவனை ஊக்குவிப்பது நமது கடமையாம். இவரது முயற்சி அறையும் ஆடருங்கும் படப்பிள்ளைகள் தரையில் கீழில் தச்செருங்காய்வரோ என்ற கம்பனது பொன்மொழியை நினைவூட்டுகிறது என்று அருமையாக எழுதி கொடுத்தாங்க. அதனால் ரொம்ப காலமாக அந்த கையெழுத்து அவருடைய எழுத்து வடிவத்தோடையே அப்படி வச்சிருந்தேன். தலைமுறைகள் 1968 வெளியான இந்த நாவல் தமிழ் இலக்கிய உலகத்தில் தேர்ந்த வாசகர்களை மட்டுமல்ல திறமையான பல எழுத்தாளர்களையும் உருவாக்கிய ஒரு புதினம். 50களில் பி ஜானகிராமன், சுந்தர ராமசாமி, ஜெயகாந்தன் போன்றோர் வேறு பல புதிய படைப்புகளை நல்ல படைப்புகளை தமிழ் உலகிற்கு கொடுத்தார்கள். ஆனால் ஒரு அடிப்படையான நடைப்புரட்சி நிகழாமலே இருந்தது. அது கடைசியாக 1968 நடந்தது. தலைமுறைகள் நாவல் வெளிவந்தது என்கிறார் திரு அசோகமித்திரன் அவர்கள். தலைமுறைகள் நாவல் எழுதினதை பற்றி கூட நான் எப்படின்னா, நான் பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது கடைசி வருஷம் அந்த பரீட்சைக்காக வேண்டி ரொம்ப படிச்சுட்டு இருக்கும்போது நைட்டில் தான் நான் படிப்பேன். ஏன்னா நிம்மதியாக இருக்கணும், ஒரு சூழல் வந்து ஒரு சாந்தமான ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் தான் எனக்கு படிப்பு வரும், எழுது வரும். அப்படி நான் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எதிர் வீட்டில் ஏதோ யாரெல்லாம் அழுகிறாங்க, ரொம்ப பேர் சத்தம் போட்டு பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய இது கேட்டது. அப்போ முதல்ல நான் அதை பற்றி பாராட்டலை, ஏன்னா நான் படிப்பில் எனக்கு சட்டை இது பண்ண வேண்டியிருந்தது. அப்புறமா பார்த்தபோது என்னென்னா, ஒரு பெண்ணு அந்த சமீபத்தில் திருமணம் ஆன ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து திரும்ப அந்த கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் வந்து திரும்ப கொண்டு விட்டுட்டு இந்த பெண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரங்க கேட்க, என்ன சார் நீங்கள் தெருவில் உள்ள பெண்ணு என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, கல்யாணம் ஆகி 5 மாதம் 6 மாதம் 3 மாதம் எல்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி காரணம் இல்லாமல் பெண்ணை கொண்டு திரும்ப விட்டுட்டு இப்படி சொன்னால் எப்படி, இல்லை அவள் பெண்ணே இல்லை அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன பெண்ணே இல்லை, என்ன விஷயம், அவங்க அதை பற்றி ஒன்றும் சரியாக சொல்கிறதில்ல. அவ்வளோ சொல்லி கொஞ்சம் நேரம் அந்த ஊருக்காரங்கள்லாம் சண்டை போட்டாங்க. அப்புறம் அவங்க அங்கே பாட்டு பெண்ணை விட்டுட்டு நம்ம போயிட்டாங்க. அந்த பெண்ணு அழுது எல்லாம் செய்கிறாங்க. நான் என் பாட்டுக்கு அடுத்த நாள் பரீட்சை வேறு இருக்கிறதால நான் அதை பற்றி அதிகம் அலட்டிக்காமல் என் பாட்டுக்கு போய் மறுபடியும் போய் படிக்க உட்காந்தேன். என்னால் படிக்க முடியலை. அந்த பெண்ணுடைய அந்த சோகமான முகம், அழுகை, இதெல்லாம் என் மனசில் ரொம்ப அப்படியே நின்றுட்டு இருந்தது. அப்புறம் எப்படியோ பரீட்சைலாம் எழுதி வேலையெல்லாம் ஆகி எல்லாம் போயிடுச்சு. நான் அந்த தலைமுறைகள் இருந்த காலத்தில் எனக்கு அந்த மனசில் அந்த பெண்ணுடைய முகம்தான். அப்போ தான் அந்த நாகமையாட்டு அந்த காலத்தில் அந்த நாவலில் வந்து இப்படி ஒரு தன்மை வந்தது. திருவனந்தபுரம் நகரத்தை சிவி ராமன் பிள்ளையாலோ தகழி சிவசங்கரன் பிள்ளையாலோ கூட இதன் ஆத்மாவை சிக்கன பிடிக்க இயலவில்லை. மனித வாழ்வெனும் நாடகத்தை சித்தரிக்க வசதியான ஒரு பின்னணியாக மட்டுமே இந்த நகரம் அவர்களுக்கு பயன்பட்டிருக்கிறது. ஆனால் நீலபத்மநாபன் எனும் ஒரு தமிழ் நாவலாசிரியருக்குத்தான் கேரளத்து தலைநகரின் ஆத்மாவின் ஒரு பரிபூர்ண தரிசனத்தை பெற முடிந்திருக்கிறது என்று மலையாளத்தின் தலைசிறந்த எழுத்தாளரும் விமர்சகருமான திரு என் வி கிருஷ்ணவாரியார் பள்ளிகுண்டபுரம் பற்றி தனது கருத்து தெரிவிக்கிறார். தலைமுறைகள், பள்ளிகுண்டபுரம், உறவுகள், தேரோடும் வீதி, மின் உலகம், யாத்திரை என தொடர்ந்து கடைசியாக வெளிவந்த கூண்டினுள் பட்சிகள் வரை மொத்தம் 19 புதினங்களை படைத்திருக்கிறார். இதில் கூண்டினுள் பட்சிகள் தத்துவ சார்பான ஒரு வித்தியாசமான நாவல். ஐ பிலீவ் தட் ரைட்டர்ஸ் லைக் நீலா பத்மநாபன் in some sense continue this great tradition of multilingualism which is natural to Indian literature. Padmanabhan has won the hearts of the Tamils and the Malayalis alike by this great compassion for the downtrodden, this understanding, as I said, of the man on the street, and also his abilities as a poet and fiction writer both in English and Malayalam, as a craftsman, have also equally won him a lot of acclaim, lot of awards, more than awards I would say, the love of his readers. இதில் உள்ள பெருமாண்மையான நாவல்கள் ஆங்கிலம், மலையாளம், ரஷ்யன், பிரெஞ்சு மற்றும் அனைத்து இந்திய மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சிறுகதைகள் நாவல்களைப் போலவே
நல்ல பல சிறுகதைகளையும் தமிழுக்கு தந்த பெருமை திரு நீலபத்மநாபனுக்கு உண்டு. மோகம் 30 ஆண்டு, சண்டையும் சமாதானமும் 3வது நாள் என தொடர்ந்து வானவீதியில் அவரவர் அந்தரங்கம் வரை மொத்தம் 9 தொகுதிகள் வெளிவந்துள்ளன. கவிதைகள் மனிதனின் முதிர்வு மொழி, மொழியின் முதிர்வு கவிதை. மொழியை செழுமைப்படுத்துவதில் முனையும் கவிதை வாழ்வை செழுமைப்படுத்துவதில் முடிகிறது. திரு நீலபத்மநாபன் அவர்கள் ஒரு சிறந்த கவிஞரும் கூட. புதுக்கவிதை பாணியில் அமைந்த அவரது கவிதைகள் பலராலும் பாராட்டப்பட்டவை. அக்கவிதைகள் எழுத்து முதலான இதழ்களில் வெளிவந்த காலத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது என்பதையும் இங்கு நினைவு கொள்ள வேண்டும். நீலபத்மநாபன் கவிதைகள் நாகாக்க, பெயரில் என்ன, நீலபத்மநாபனின் 148 கவிதைகள் ஆகியவை இவரது கவிதை தொகுதிகள். புத்தகங்களை பார்க்குறோம், படிக்க படிக்க பக்கங்கள் வளர்ந்தன, படிப்பதை நிறுத்தியதும் பக்கங்கள் திறந்தன. இந்த மாதிரி சில பொறிகள் வருது, சின்ன சின்ன வரிகள். ஒரு காலத்தில் முதல்ல கவிதை தான் வந்தது, பாட்டு வடிவம் வந்தது. என்ன கேட்டால் அந்த காலத்தில் எழுதி வைக்க முடியாது, ஏட்டுச்சுவடி கிடையாது. இந்த மாதிரி அந்த பாறையில் தான் எழுதினாங்க. அப்போ ஞாபகத்தில் வைக்கணும்னா பாட்டு வடிவத்தில், செய்யுள் வடிவத்தில் இருந்தால் தான் ஞாபகத்தில் வைக்க முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, உரையாடே வந்தாச்சு. உரையாடையில் பல விஷயங்கள் விளக்கமாக சொல்லலாம். அதனால் கதையில் கவிதை சொல்லாமலும், கவிதையில் கதை சொல்லாமலும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒன்றுக்கு பேசிக்காக பார்த்தாச்சுன்னா, இந்த கதை, கவிதை, கட்டுரை, நாடகம் இதெல்லாம் நாம் வைக்கக்கூடிய ஒரு செயற்கையான வடிவங்கள். ஒரு கலை படைப்பு அவ்வளோதான். இதையெல்லாம் வேறுபடுத்தக்கூடிய கோடுகள் வந்து ரொம்ப மெலிசானவை. அது நாம செயற்கையாக உண்டு பண்ணக்கூடியதை விட இதெல்லாமே ஒன்று தான். சாகித்ய அகாடமியின் பரிசு பெற்ற ஐயப்ப பணிக்கரின் கவிதை தொகுதியை மலையாளத்திலிருந்து நீலபத்மநாபன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். Ayyappa Panikkarin Kavithaigal, in his Tamil translation, has kept the spirit of the original, the poems of Ayyappa Panikkar, which speaks only... Ayyappa Panikkarin Kavithai Noolai Mozhipeyarthadharkaaga 2004 Sirandha Mozhipeyarppukkaana Sahithya Academy Virudhai Thiru Neelapathmanavanukku Thandu Sahithya Academy Avarai Sirappithathu. I have known Sri Neelapathmanavan for more than 50 years. Even when he was a student, he showed a great deal of interest in reading, and then that turned into writing. And some of his stories and novels use materials available in Trivandrum, probably more than some Malayalam novelists. He has used Trivandrum as the locale of several of his stories. Since he can handle English and Malayalam and Tamil, he is a master of storytelling. Hidden from ordinary eyes, he can take us into the inner significance of experiences he presents. Some of his poems also are not only reminiscent of Kurum Kavithai, that is not merely the brevity of the statement. The main feature about Kurum Kavithai is not brevity, but the amount of experience that can be communicated through a few words. And he has managed to sum up these reflections into a small space, and the space becomes rich because of the concentration of the experience. I think we don't have many people like that in either Tamil or Malayalam who can combine both these. நீலபத்மநாபன் ஒரு சிறந்த விமர்சகரும் ஆவார். தான் உண்டு, தன் படைப்புகள் உண்டு என்று தன்னளவில் நின்று விடாமல் பிறரது படைப்புகளை விமர்சனம் செய்யவும் அவற்றின் நிறைகுறைகளை எடுத்து காட்டவும் அவர் ஒருபோதும் தயங்கியதில்லை. கனமான புனைக்கதைகளையும் நயமான புதுக்கவிதைகளையும் இடைவெளியின்றி தந்த திரு நீலபத்மநாபன் 100க்கும் அதிகமான இலக்கிய விமர்சன கட்டுரைகளையும் படைத்துள்ளார். சிதறிய சிந்தனைகள், இலக்கிய பார்வைகள், சமூக சிந்தனை, யாரிடமும் பகையின்றி
வாழும் இலக்கியமும் இன்றைய இலக்கிய செல்நெறிகள் என இவரது கட்டுரை தொகுதிகள். இது தவிர என்ஜினியர் என்ற ஒரே ஒரு நாடக நூலை மட்டும் எழுதியிருக்கிறார். பத்மநாபன் இஸ் எ மல்டி ஃபெசட்டட் கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி. இஸ் தமிழ்நாடு, இட்ஸ் கல்ச்சர், இட்ஸ் என்வாரன்ஸ், தி ஹோல் எக்காலஜி அண்ட் தி எத்னிசிட்டி ஆஃப் த ஏரியா அண்ட் த பீப்புள் கம் எலைவ் இன் ஹிஸ் ஃபிக்ஷன் and poetry. He says, I don't care for the rhyme and for the scheme and for the words and structure. When an idea strikes me, I write poetry. I think that is what is called genuine poetry. கதைகள் 20, எறும்புகள், ஆர்கண்டே கூனில், வேறற்றவ ஆகிய சிறுகதை தொகுதிகளும், தித்தி என்ற நாவலும், நீலபத்மாவன் என்ற கவிதை தொகுப்பும் தமிழிலிருந்து மலையாளத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். மலையாளத்திலிருந்து தமிழுக்கு காவியா வெளியீடாக 2002 மதில்கள் என்ற நூலையும் மொழிபெயர்ப்பு செய்து தந்திருக்கிறார். நீலபத்மாவனுடைய கதைகளில் ரொம்ப முக்கியமான விஷயம் மௌனம்தான். ரொம்ப அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் பேசக்கூடிய மொழி அவருடைய மொழி. இன்னும் சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லாது போல தோன்றக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருந்து சகலத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மெய்ஞான தளத்துக்கு இலக்கியத்தை நகர்த்தக்கூடிய ஆற்றல் அவருடைய ஆற்றல். தமிழ் இலக்கிய மொழியில் பல்வேறு விதமான மொழிகளை நாம் சந்தித்திருக்கிறோம். கல்கியினுடைய மொழி, ஜெயகாந்தனுடைய மொழி, அசோகமித்திரனுடைய மொழி, இவை எல்லாவற்றையும் விட நீலபத்மநாபனுடைய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் என்ன என்றால் அதனுடைய எளிமைதான். எதையும் சொல்லவில்லை என்பது போல் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய அவருடைய நேர்த்தி. திரு நீலபத்மநாபன் அவர்கள் பொதுவாக தனது அனைத்து படைப்புகளிலும் கணவன் மனைவி, மகன் தந்தை, தாய் மகன், பாட்டி பேரன், உடன்பிறப்புகள், மாமனார் மருமகன் போன்ற உறவு நிலைகளையும் தனி மனிதர்களின் உணர்வுகள், பண்புகள், பாலுணர்வு சிக்கல்கள், விசித்திரமான தனித்தன்மை சார்ந்த மனித இயல்புகள், லட்சியமான உறவுகள், பெண்மையின் விதவிதமான பரிமாணங்கள், காதல், அதிகார வர்க்கத்தின் செயல்பாடுகள், அதன் விளைவுகள் என்றவாறு பல பல கருப்பொருட்களை மிகவும் திறமையாக கையாண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அழியா சொற்சித்திரங்களை படைத்து வழங்கிய திரு நீலபத்மநாபன் அவர்கள் 26/4/1938 திருவனந்தபுரத்தில் பிறந்தார். தந்தையார் திரு நீலகண்ட பிள்ளை, தாயார் திருமதி ஜானகி அம்மா. நீலபத்மநாபன் தன் பள்ளிப்படிப்பினை 2 இடங்களில் பயின்றுள்ளார். முதலாவதாக திருவனந்தபுரத்தில் உள்ள அரசாங்க பள்ளியிலும், இரண்டாவதாக அங்குள்ள அரசாங்க உயர்நிலை பள்ளியிலும் கல்வி பயின்றுள்ளார். நான் இந்த ஸ்கூலில் தான் 7 ஆண்டுகள் படித்தேன். ப்ரிப்பரேட்டரி கிளாஸில் இருந்து ப்ரிப்பரேட்டரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க, 3வது படிவம், அப்படி இருந்து எஸ்எஸ்எல்சி வரை இங்கே தான் படித்தேன். அந்த படிக்கிற காலத்தில் இது வந்து இந்த ஆறு வந்து ரொம்ப கரகவிஞ்சு ஓடும். அப்போ ஸ்கூலுக்கு வந்தவொடனே அங்கே புத்தகங்கள்லாம் கொண்டு வச்சு இந்த ஆற்றுல தான் வந்து எல்லாரும் பசங்க வந்து குளிப்பான். அப்போ நல்ல பியூர் வாட்டராக இருந்தது. எங்களுக்கெல்லாம் இது ஒரு வேடிக்கை. இங்கே வந்து ஒரு குளி இது பண்ணி தான் போகும். வந்து குளித்து நாங்கள் எல்லாம் தலையெல்லாம் தவட்டி, சில பசங்க நல்ல நீந்தல் செய்யக்கூடிய பசங்க இருப்பாங்க. ரொம்ப அருமையான ஆறு. அப்படி ஒரு நல்ல ஒரு சூழலாக இருந்தது. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு அங்கே ஒரு நாகர் கோயில் வேறு இருந்தது. அந்த கோயிலில் போய் பூவெல்லாம் அது வைப்போம். பரிசு சமயத்துலலாம் அங்கே போய் காணிக்கப்படுவோம். அப்படி 7 ஆண்டுகள் எனக்கு இந்த ஒரு பசுமையான ஒரு நினைவு இந்த ஏரியா, அதாவது இந்த கிள்ளிப்பாலம், அந்த சாலா ஹைஸ்கூல், இதெல்லாம் எனக்கு அந்த காலத்தில் எனக்கு கலை உள்ளதுக்கெல்லாம் ஒரு ஆக்கமாக இருந்திருக்கணும். அப்போ நான் எழுத தொடங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம்னு இப்போ தோணுது நினச்சி பார்த்துப்போம். கல்லூரி கல்வியினை 3 இடங்களில் கற்றுள்ளார். முதலாவதாக திருவனந்தபுரத்தில் உள்ள கல்லூரி, இரண்டாவதாக பல்கலைக்கழக கல்லூரி, மூன்றாவதாக அரசாங்க பொறியியல் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்றுள்ளார். மேலும் இயற்பியலிலும் பொறியியலிலும் பட்டம் பெற்றுள்ளார். திருவனந்தபுரத்திலேயே இங்கே வந்து இந்த நாலாஞ்சிரைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து மார் யுவானிஸ் காலேஜ், அந்த கல்லூரி வந்த காலம் ஒரு பெதனி ஹில்ஸ்னு ஒரு குண்டுக்கமேல இருந்த கல்லூரியில், அது ரொம்ப இயற்கையான அது ஒரு சூழல். ஆனால் அந்த காலத்தில் வீடு விட்டு போகிறது, ஏன்னா ரொம்ப நான் சோனியாக இருப்பேன். இங்கேருந்து பஸ்ஸில் போய் அங்கே போய் படிக்கிறது எல்லாம் ரொம்ப அவசியாக தான் இருந்தது. காலேஜ் மேகசில் உள்ள ஏதோ சொல்லுவாங்க, அந்த காலேஜில் நான் படிக்கும்போது தான் நம்முடைய டி கே துரைசாமி நகில, அப்போ தான் அவர் ஜூனியர் லெக்சராக அங்கே வந்து சேர்ந்தார்.
அவருக்கு வந்து என் கம்போஷன் கிளாஸுக்கு வருவார். அந்த மாதிரி அவருக்கு இவர் பெரிய எழுத்தாளன் உள்ளது எனக்கு அப்பவுமே தெரியாது. எனக்கு ஆங்கிலம் படிப்பிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒரு பழக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்மீடியட் படிக்கும்போது ஒரு காலத்தில் நான் சொன்னேன், அந்த கல்லூரி படிக்கும்போது தான் நம்ம எம்ஜிஆர் கூட ஒரு தடவை நாடகம் போடுறதுக்கு சுதந்திரம் வந்திருந்தேன். அப்போ அவங்க நாங்கள் அந்த மாணவர் சங்கத்தில் அந்த காலத்தில் எனக்கு எம்ஜிஆர். அப்புறம் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா அந்த ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவார்டெல்லாம் வந்தது, உறவுகள் வந்து அந்த ஒரு பரிசுக்கு தான் அவர் நேரடியாக வந்து கொடுத்தது எனக்கு மட்டும்தான் அந்த கொடுத்தவர். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. அந்த காலம் நாங்கள் மாணவர்கள்லாம் கூட இருந்து ஒன்றாக இருந்து ஒரு புகைப்படம் கூட அந்த காலத்தில் எடுத்தோம். அதுக்கப்புறமா இந்த கல்லூரி படிக்கும்போது கானா சுப்பிரமணியம் வந்திருந்தார் இந்த பரிசு கொடுக்கறதுக்கு. கானா சுப்பிரமணியத்தை பற்றி அவருடைய பொய்த்தேவெல்லாம் அந்த காலத்தில் படிச்சிருக்கனே தவிர அவருமாக அப்புறமா எனக்கு பெரிய ஈடுபாடு வரும். என்னுடைய தலைமுறைகள் ஒரு காலத்தில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாரலாம் என்னால் நினச்சி பார்க்கவே முடியாது. 1963 ஏப்ரல் மாதம் அரசாங்கத்தின் மின்வாரிய துறையில் உதவி இன்ஜினியராக வேலையில் அமர்ந்து 1993 டெபுட்டி சீப் இன்ஜினியராக சுமார் 30 காலம் பணி செய்து தனது 55 வயதில் ஓய்வு பெறுகிறார். 1963 ஆண்டே கிருஷ்ணம்மாள் என்பவரை தனது வாழ்க்கை துணைவியாக திரு நீலபத்மநாபன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே தலைமுறைகள் நாவல் எழுத தொடங்கியிருக்கிறார். இந்த நாவல் எழுத அவரது துணைவியாரும் பழமையான சில செய்திகளும் கதாபாத்திரங்களை பற்றிய தகவல்களும் மற்றும் சில இவரது பரிசளிப்பு என்று அவரே பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறார். நைட் நேரத்தில் அதிகமும் எழுதுவாங்க, பகலிலும் எழுதுவாங்க. அவங்க எழுதுறதுமே சப்தமும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எழுதுவாங்க. தலைமுறையெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. பின்ன மின்னு உலகம் அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்க வந்து இந்த தலைமுறைகளுக்கு நாட்டுப்பாடெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் நான் எடுத்து சொல்லி கொடுப்பேன். அதை பையன் கேட்பாங்க, எனக்கு பிடிச்சதை நான் சொல்லுவேன், பிடிக்காததையும் சொல்லி விட்டுருவேன். எனக்கு இப்போது 66 வயது தெரிஞ்சு விட்டது. இனி 67 நுழைவாசலில் இருக்கிறேன். நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பது உண்டு, இந்த 66-67 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன். இதில் நான் இலக்கியத்துக்காக என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 50-55 ஆண்டுகள் இதில் நான் என்ன செய்திருக்கிறேன், இதை சாதித்திருக்கிறேன். வாழ்க்கை வந்து கடவுள் எல்லாருக்குமே ஆயுளை கொடுக்குறாங்க. அது வந்து எவ்வளவு தூரம் பயனுள்ளதாக செய்திருக்கிறோம், அதை வந்து வீணாக்கியிருக்குமா? இது வந்து கடைசி காலகட்டத்தில் எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடியது. என்னை பொறுத்தவரையில் இப்படி ஒரு ஆயுளை கூட நான் எதிர்பார்க்கல. எங்கள் அப்பா பொறுத்தவரையில் 60-61 வயசில் ஒரு காலம் ஆயிட்டார். இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு இருந்த அளவு கூட எனக்கு ஒரு உடல் நல்லா கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நான் அவ்வளோ தூரம் ரொம்ப இது சவுண்டு ஹெல்த்னு சொல்ல முடியாது. மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் மனசில் மன போராட்டங்கள், வாழ்க்கையில் உள்ள பல அடிப்படையான சில விஷயங்கள், இதெல்லாம் மீறி நான் அந்த எழுத்தையும் விடாமல் கொண்டு வந்துருந்தேன். அதாவது நான் எழுதாமல் விட்டவே நிறைய விஷயங்கள்னு சொல்லலாம். ஏன்னா கூடிய மட்டும் மனசில் சோம்பல் இருப்பதனால் எழுதாமலே இருந்து விட முடியுமா என்று கூட நான் நினைத்து பார்ப்பது உண்டு. ஆனால் அது மனசில் கிடந்து அப்படியே கிடந்து நிறைய சஞ்சலப்படுத்துவது, மன போராட்டங்களுக்கு உள்ளாக்குவது, இப்படி வரும்போது தான் ஒரு வடிகால் மாதிரி நான் எழுதுவது உண்டு. இந்த எழுதுவதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறந்ததாகத்தான் இருக்கணும் என்று இல்லை, பலர் வாழ்க்கையில் நிறந்த சம்பவங்களை கூட நான் செய்வதுண்டு. அப்படி வந்து நான் இப்படி எழுதி வந்தபோது தான் கூடிய மட்டும் அதெல்லாம் ரொம்ப சீரியஸான முயற்சியாகவே செய்திருக்கிறேன். அப்போ இப்போது நான் அதை திரும்பி பார்க்கும்போது நான் எந்த அனுபவத்தையுமே ஒரு எஸ்கேபிஸ் டெண்டன்சியோட பார்க்கலை. வாழ்க்கையை வந்து அதை எதிரிடுவது, வாழ்க்கை வந்து நாம் அதை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று வரும்போது கூட அதிலேருந்து நாம் தப்பித்துக்கொள்வதில் நான் கூடிய மட்டும் தவிர்த்திருக்கிறேன். அதை நாம் ஃபேஸ் பண்ணுவது என்ன வருது பிரச்சனைகள், இந்த மாதிரி சில விஷயங்களை ஒரு சவால் மாதிரி நான் செய்வதுண்டு. இலக்கியம் என்பது அப்படி சமூகத்திலிருந்து தப்பித்து கொண்டு போவதாக நான் நினைக்கவில்லை. சமூகத்தோடு நாம் எதிர்க்கும் போது, அப்படி வரும்போது சில விஷயங்களில் நமக்கு அவங்கள மாட போரிட வேண்டி வரும். அதான் ஒரு பேசிக்காக ஒரு கலைஞன் என்பது ஒரு ரபன், அவன் ஒரு கலகக்காரன் தான். ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதனெல்லாம் மீறி வர வேண்டும் என்ற எண்ணத்திடம் இதையெல்லாம் செய்து இப்போது நாம் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சமணப்பட்ட நிலையில் பார்க்கும்போது கொஞ்சம் அதை வந்து நாம் கூடிய மட்டும் ஒரு என்ன சொல்லுவாங்க, உணர்ச்சி தீவிரமாக போகாமல் அதே வேளையில் தேவையான இடங்களிலே உணர்ச்சிகளை நாம் செலவழித்து தான் செய்திருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. நீலபத்மநாபனின் படைப்புலகம், நீலபத்மநாபனின் இலக்கிய தடம், நீலபத்மநாபனின் எழுத்துலக விருதுகள், இவைகளெல்லாம் திரு நீலபத்மநாபனை பற்றியும் அவரது எழுத்து இலக்கிய ஆளுமைகளை பற்றியும் எடுத்து சொல்லும் நூல்களாக வந்துள்ளன.
திரு நீலபத்மநாபன் அவர்கள் 1993 மீர்த்த ஆத்தர் டெல்லி சாகித்ய அகாடமியின் சந்திப்பு நிகழ்வில் பங்கெடுத்துள்ளார். அதேபோல் 1997 முதல் 2002 வரை சாகித்ய அகாடமியின் தமிழ்நாட்டிற்கான கன்வீனராகவும் பதவி வகித்துள்ளார். அவர் இதுவரை தன் வாழ்நாளில் உறவுகளுக்காக ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் பரிசு, பாரதி நேஷனல் ஃபாரம் அளித்த நாவலரசு பட்டம், தமிழ் வளர்ச்சிக் கழக விருது, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக தமிழன்னை பரிசு, வெல்லம் தொகுதிக்காக கோயம்புத்தூர் லில்லி தேவசிகாமணி பரிசு, கூண்டினில் பட்சிகளுக்காக திருப்பூர் தமிழ்ச்சங்க பரிசு, சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது என இவரது படைப்பின் சிறப்பு கருதி இவருக்கு தரப்பட்ட பரிசும் விருதுகளும் ஆகும். இது தவிர கேரள பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்ட குழுவிலும் இவர் உறுப்பினராக பணிபுரிந்துள்ளார். இதுவரை 19 நாவல்களும், 154 சிறுகதைகளும், 5 கட்டுரை தொகுப்புகளும், 1 நாடகமும், 3 மலையாள சிறுகதை தொகுதிகளும், 148 கவிதைகளும் கட்டுரைகளும், 1 மலையாள நாவலையும் எழுதி முடித்திருக்கும் திரு நீலபத்மநாபனுக்கு வயது 66, அவரின் இலக்கியத்திற்கு வயது 50. அவர் எழுதி இதுவரை அச்சில் வந்த பக்கங்கள் 6467. ஒரு எழுத்தாளனை பொறுத்தவரை எழுத்தாளன் என்பதை காட்டுவதற்காக ஏதாவது எப்பாவது செய்து கொண்டிருக்க வேண்டும், எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நமக்கு நன்றாக நமது குரல் அந்தா இருக்கும்போது நம்ம பாட்டை நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இது. என்றால் நம்மால் எழுத்துத்துறை என்பது கூட நமது மனம் அதற்காக எல்லாம் இயங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அதை எழுத்து வடிவில் வருவது என்பது ஒரு பெரிய ஒரு வேதனையான இது. அப்படி இப்போது சில நாட்களாக இந்த முதிர்ந்த மனிதர்கள், சீனியர் சிட்டிசன்கிறவங்க அல்லவா, அவர்களை பற்றியெல்லாம் நிறைய பேர், என் கூட வேலை பார்த்தவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், நிறைய பேர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள். நாம் நினைக்கிறோம் ஒரு நாளுக்கு வயசாகி முதிர்ச்சி பெற்றாச்சுன்னா அவர் என்ன உங்களுக்கு நாக்கி நரைத்தது மாதிரி தலைமுடி நரைக்கலையா, இன்னும் ஏன் உங்கள் மனசு ஏன் இப்படி நரைக்கலையான்னு கேட்குறாங்க. ஆனால் இல்லை, சின்ன குழந்தைகள மாதிரி அவங்களுக்கு அந்த டைமில் தான் சின்ன உணர்வுகள் கூட ரொம்ப பிரமாதமாக வருது. ஏன்னா மனசு வந்து ஒர்க் பண்ணப்பட்ட அளவுக்கு உடம்பு ஒத்து உடைக்காது. அப்படி இருக்கும்போது கோபதாபங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் சின்ன குழந்தைகிட்ட இருக்கிற மாதிரி உள்ள ஒரு தன்மை அவங்களுக்கு வருது. ஆனால் அதை மனிதர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னால் இருந்தாலும் இப்போ வயசாச்சு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறாங்கன்னு தான் மற்ற கேட்பாங்க. இது என் மனசு ரொம்ப, ஏன்னா எனக்கு என்னை பொறுத்தவரை இல்லை, என் கூட இருந்தவங்க, என் வயசில் உள்ளவங்க, எனக்கு முன்னையும் கொஞ்சம் வயசு கீழே உள்ளவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நான் நிறைய நான் கேள்விப்படுகிறேன். அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே இது எப்படி இப்போ அவளால் வாழ முடியுது, வருங்காலத்தை என்ன. இன்றைக்கி வந்து நம்ம ஆயுளெல்லாம் ரொம்ப கூடி போச்சு, முன்னாடி இருந்ததை விட இந்தியாவுடைய ஆயுள், மனிதர்களுடைய ஆயுள் ரொம்ப கூடி போச்சு. அதனால் நிறைய பேர்கள் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஆர்வம், ஏன்னா இளைஞர்களை பற்றி தான் நாமெல்லாம் நிறைய சிந்திக்கிறோம். ஏன்னா அவர்கள் தான் வாழ்க்கை, உண்மையிலே இளைஞர்கள் தான் வாழ்க்கையை செய்ய வேண்டிய ஆள். ஆனால் இப்படியும் கொஞ்சம் ஆர்வம் முதியோர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் கருணைக்கொலை செய்ய முடியுமா, முடியாது. அப்படியே விரும்புவது அவங்களுடைய பிரச்சனைகளை, இதை பற்றி சில பிரச்சனைகள் எல்லாம் என் மனசில் வந்து தாக்குதன் பேரில் நான் ஒரு நாவல் எழுதலாம் என்று எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. சில பக்கங்கள் கூட எழுதினேன், ஆனால் அதுக்கு இடையில் வேறு சில வேலைகள்லாம் வந்ததுனால அதை எழுதி முடிக்க முடியவில்லை. கடவுள் ஆயுளையும் போட்டு அதற்குள்ள ஒரு இது இருந்திருந்தால் எழுதி முடிக்கலாம், என்னுடைய 20வது நாவலாக அது இருக்கும் என்று தோன்றுகிறது. எழுத்தை ஒரு தர்மமாகவும் கருமமாகவும் கொண்டு தனது எழுத்துக் கொள்கையின் வட்டத்திற்கு வெளியே போகாமல் தேரோடும் வீதிகள் நிறைந்த இப்பள்ளிகுண்டபுரத்தில் கூண்டினுள் பட்சியாய் இருந்து கொண்டு மின்னுலக வேலையில் ஈடுபட்ட போதும் தமிழ் இலக்கியத்துடன் உறவுகள் கொண்ட இவரது படைப்புகள் கால வெள்ளத்தில் யாத்திரையாகி போகாமல் எத்தனை தலைமுறைகளானாலும் தமிழ் இலக்கிய வரலாற்றின் ஃபைல்களில் உதயத்தாரகையாய் ஒளிவிடும் என்பது உண்மை.